பூமியை படைக்கிறதுனோடே நான் எப்படி முடிவு பண்ணியாச்சு. இப்ப எனக்கு கொடுத்திருக்க பகுத்தறிவை கொண்டு நான் இறைவனை, இறைவனின் முடிவை மாற்ற முடியுமா முடியாதா? இப்ப நான் நாத்திகன்னு சொல்லியிருந்தாருன்னா என்னோட முடிவு வந்து சரிதான். அப்படி இருக்கும்போது நான் என்னோட பகுத்தறிவை பயன்படுத்தி இறைவனோட முடிவை மாற்ற முடியுமா முடியாதா? நாளே எழுத்து. இது ஒரு நல்ல கேள்விங்க. முதல் கேள்விக்கு முன்னாடி அத என்னன்னு நானே விளக்கி சொல்லிடுறேன். அதாவது இஸ்லாத்துல விதியை நம்ப வேண்டும் என்று ஒரு கோட்பாடு இருக்கு. விதின்னா என்ன? இப்ப எனக்கு வந்து எவ்வளவு பொருளாதாரம் கிடைக்கும், நான் எவ்வளவு நல்ல இறந்து போவேன், எனக்கு எப்ப என்ன நோய் வரும், எப்ப அது போகும், நான் நல்லவனா இருப்பானா, நான் கெட்டவனா இருப்பானா, இதுகளெல்லாம் கடவுள் தீர்மானிக்கிறாருன்னு நம்பணும் அப்படிங்கறதான் விதி. விதியை நம்புறது. அப்ப விதியை நம்ப வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அதுல ஒரு வசனத்தை தான் சுட்டி காட்டியிருக்கிறாரு. அப்ப இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, ஒருவர் வந்து கெட்டவரா இருக்கிறார், கெட்ட செயல் கூட இருக்குது, அப்படி இருப்பார்னு கடவுள் தானே தீர்மானிச்சாரு, அதனாலதானே அவர் அப்படி கெட்டவரா இருக்கிறாரு. அப்ப அவர் எப்படி அது பொறுப்பாளி ஆவார்? நான் ஒரு கெட்டவனா இருந்தேன்னு சொன்னா நான் கெட்டவனா இருப்பேன்னு கடவுள் தீர்மானிச்சு விட்டாரு. கடவுள் தீர்மானிச்சா அது நடந்துதான் தீரும். அப்ப நான் வந்து கெட்டவனா இருக்கிற நானா தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்ல, கடவுளா என் மேல திணிச்சு விட்டு நீ ஏண்டா திருநேன்னு கேட்கலுமா, நீ ஏண்டா கொள்ளடிச்ச, நீ தானே அப்படி படைச்ச, என்னைய நீனே என்ன மாதிரி ஆகிப்பிட்டு என்ன கேட்கறீன்னு கேட்க மாட்டோமா என்பதுதான் இந்த கேள்வியுடைய சாராம கேள்வியே. நான் அவர் அவர் சொல்ல கூடுதலா வேலைக்கு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அப்ப இது வந்து ஒரு குழப்பமானதா இருக்குது. அப்ப விதின்னு கடவுள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார் இருந்தா மனிதனுக்கு சுதந்திரமே இல்ல. மனிதனுக்கு இப்ப சுதந்திரம் இல்லையோ, அவன் செஞ்ச தப்புக்கு வந்து தண்டிக்கவும் முடியாது, அவன் செஞ்ச நன்மைக்கு கூலி கொடுக்கவும் முடியாது, அவனா செய்யல. இதுதான் அந்த விதி கோட்பாடு இஸ்லாத்துல. இந்த கோட்பாடை பற்றி, இதை பற்றி இஸ்லாம் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுது. என்ன விளக்கம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வழிகாட்டி தலைவர், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாத்தில் எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் சர்ச்சை செய்யுங்கள், எங்களுக்கு முஸ்லிம்ங்கிற வகையில் எங்க நம்பிக்கையில உள்ள விஷயம், ஆனால் விதியை பற்றி மாத்திரம் சர்ச்சை செய்யாதீர்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க. ரெண்டு சில நபி தோழர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, சண்டை நகரிதல் இல்ல, கருத்து பரிமாற்றம். அப்ப நபிகள் நாயகம் அவங்களை கடந்து போகும் பொழுது என்னன்னு கேக்குறாங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன விவாதம் நடந்துகிட்டு இருக்குத? அவங்க சொல்றாங்க விதியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தினரும் இந்த விதியை சர்ச்சை பண்ணிய காரணத்தினால்தான் அழிந்து போனார்கள், ஒழுங்கா நடக்கல. அவங்க எதை பற்றி வேண்டாலும் சர்ச்சை பண்ணுங்க, விதியை பத்தி சர்ச்சை பண்ணாதீங்க. இது நபிகள் நாயகத்தின் ஆர்டர். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் கேட்ட கேள்வி அப்படியே தான் இருக்கும். ஏன்னு கேட்டா, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உன் செயலுக்கு நீ பொறுப்பாளி என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது, உன்னை விசாரிப்பேன் என்று இஸ்லாம் சொல்கிறது, நீ நல்லவன ஆனால் உனக்கு கூலி தருவேன் என்று இஸ்லாம் சொல்கிறது, கெட்டவனா இருந்தா தண்டனை தருவேன் என்று இஸ்லாம் சொல்கிறது, அதே நேரத்தில் நான் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறேன் என்று இஸ்லாம் சொல்கிறது. ரெண்டுமே குர்ஆனிலும் நிறைய வசனங்களை பார்க்கலாம், நபிகள் நாயகத்தினுடைய போதனையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த ஒருநிலை எதை பத்தி வேண்டாலும் கேட்கலாம் அறிவுபூர்வமா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எதை வந்து இஸ்லாம் எங்களை பேசக்கூடாதுன்னு அவர் கேட்கிறாரு. இஸ்லாமே சொன்ன நபிகள் நாயகமே அந்த காலத்தை அந்த தத்துவத்தை சொல்லும் பொழுதே இதுல சர்ச்சை பண்ணாதேன்னு சொல்லியே சொல்றாரு. இது புதுசா இன்னைக்கு உண்டாக்கி இருந்த நம்ம சகோதரர் பாபுவுக்கு வந்த கேள்வி அல்ல, இது நபிகள் நாயகமே இது சொல்லிட்டாங்க. இவர் கேட்ட கேள்வியவே இது வந்து உனக்கு குழப்பமா இருக்குது, இதுல ஒரு நன்மை இருக்குது, இது நம்பு, அவ்வளவுதான் சொன்னாங்க. மறுமை உலகத்துல இதனுடைய விட கிடைக்கும், இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. எதை பற்றி நபிகள் நாயகம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அவங்களே அதுல ஒரு குழப்பம் இருக்குன்னு சொன்னாங்க, வேற எதையும் சொல்லல. நீங்க வந்து இப்ப கடவுளுடைய தூதர் தான் சந்தேகம் கேட்டா நான் அறிவுபூர்வமா நான் சொல்லுவேன், அவர் யாரை பார்த்து காப்பி அடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் சொல்லுவேன். சட்டத்திட்டங்களை கேட்டீங்கன்னா எந்த தலாக்கு, ஜீவனாம்சம், பருதா, பெண்கள் உரிமை அப்படி இப்படின்னு எதை கேட்டாலும் சரி அதுக்கெல்லாம் இஸ்லாத்துல பதில் சொல்லுவோம், அறிவுபூர்வமா பதில் இருக்குது. இது ஒண்ணு மட்டும் முரண்பாடு மாதிரிதான் உனக்கு தெரியும், அதனுடைய நன்மையை கவனத்தில் கொண்டு நீ அதை பேசாதே, இதுதான் இஸ்லாம் சொல்ற பதில். என்ன நன்மையை கவனத்தில் கொள்றது என்று கேட்டால், அதை கவனிங்க. இப்ப நான் ஒரு தொழில் பண்றேன், இதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்ற பதில், கட்டுமையா உழைக்கிறேன்,
பெரிய அளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன் பல கோடி ரூபாய். இந்த பல கோடி ரூபாயும் திட்டின்னு ஒரு நாள் நான் இழந்துட்டேன். கப்பல் மூழ்கி போச்சு, விமானம் நொறுங்கி போச்சு, அதுல தீ வச்சு கலவரத்தை கொளுத்தி விட்டாங்க. இப்ப நான் தெருவில் நிக்கிறேன். திடீர்னு ஒரு இரவுல நடந்துருது. இந்த நேரத்தில் தளர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துடாதே. என்ன நீ நினைக்கணும், கடவுள் நாட்டம் இல்ல அப்படி சுமை அப்படி இறக்கி வச்சிரு. கடவுள் நாடல் நம்ம என்ன பண்றோம், நம்மளால என்ன தொழில் ஒழுங்கா தான் பண்ணணும், அதுக்கு மேல ஒண்ணு நடந்து போச்சு, கடவுள் மேல இதுக்கு வைப்பா, உடனே நம்முடைய இந்த சுமை இறங்கி இம்மீடியட்டா நார்மலுக்கு வந்துருவோம். ஒரு புள்ள செத்து போச்சு, நம்ம குழந்தை செத்து போச்சு, ரொம்ப பிரிய வச்சிருந்தோம், நம்மளால ஏண்ட மருத்துவம் எல்லாம் பண்ணணும், அப்ப இறந்து போன நினைச்சுவோம், புள்ள போச்சே புள்ள போச்சு, நான் பறி கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், என்ன போச்சு இப்படியே சொன்னோம். நம்முடைய பல நாட்களுடைய வேலை உழைப்பு நிம்மதி எல்லாம் போயிடும். அந்த நேரத்தில் டக்குன்னு என்ன செய்யணும், கடவுள் நாடல், கடவுள் நாடலுக்கு என்ன நம்ம எல்லாம் பண்ணணும், நம்மளால முடிஞ்சதெல்லாம் பண்ணணும், கடவுள் நாட்டை அதுதான் இறக்கி வச்சேன்னா ஒரு நிமிடத்தில் நீ வந்து ரிலாக்ஸ் ஆயிடுற. ஒரு சன நேரத்தில் உனக்கு என்ன வருது, ஒரு சுமை தாங்கி அது அமைஞ்சிக்கிறது. அதுக்குதான் இஸ்லாம் சொல்லுது, எது நடக்கவில்லையோ அதனுடைய விதி உனக்கு தெரியாது, எது நடந்து விட்டதோ அந்த விதி உனக்கு தெரியும். இப்ப வந்து ஒரு குவளை வெந்நீர் நான் குடிச்சேன், அது என் விதி நான் இப்ப சொல்லுவேன், எனக்கு நடந்துருச்சுல. அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் என்ன சாப்பிடுவேன் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்ப அடுத்த நிமிஷம் நடக்குது தெரியல நமக்கு. அப்ப நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னு கேட்டா, நடக்கப்போ நடந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விதியில் விதிக்கு வச்சிரு, நடக்க போற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விதி இல்லைங்கிற மாதிரி நட, உன் உழைப்பு குறைச்சிடாத, விதி விதிப்படி கடையத்தோட வியாபாரம் பண்றா, அதெல்லாம் விதியில பணக்காரன் அவன் தான் ஆயிருவாங்க, கடவுள் எழுதுனா நான் ஆயிருவாங்க. அந்த சித்தாந்தத்தை வரவேற்கல, பேசாத. நாளைக்கு நடக்க போற விஷயத்துல வந்து உனக்கு எது சரி என்று போடுதோ அதை தீர்மானிச்சு நட, நடந்து முடிஞ்ச விஷயத்துல அப்படி தீ வச்சிரு. இதுல வந்து நமக்கு நன்மை கிடைக்குதா இல்லையா, இது மண்டலா போயிருவோமே. பெரிய ஒரு ரொம்ப அன்பா நேசிக்கிற ஒரு ஆள் இறந்துட்டா அதை நினைச்சே நம்ம மண்டலா ஆயிடக்கூடாது, அதுக்கு ஒரு சுமை தாங்கி வேணும். எப்படி சுமை தாங்கி, என்ன சுமை தாங்கி கொடுக்கறது அவனுக்கு, அந்த ஒரு நன்மையை தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த நன்மைக்காக இதை நீங்கள் நம்புங்கள், இந்த நன்மை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா உடனே தெரியும், விதி இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்னும் செய்யக்கூடாது, நீங்க ஒன்னும் செய்யக்கூடாது, நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னா விதி இல்லைன்னு வந்துடும். அது ரெண்டு முரண்மார் தான் தெரிகிறது. யார் சொல்றா இத, நம்ம மருமகம்ல மட்டும் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, இது முரண்மார் தான் தெரிகிறது. இதனுடைய சூட்சமத்தை அல்லாஹ் நமக்கு விளக்குவான். நமக்கு இதுல ஒரு நன்மை இருக்கிறது, இதை நம்புறதுனால நடந்து முடிஞ்ச பிறகுதான் விதியை நம்ம சொல்லுது, நடக்க போறதுக்கு நம்ம சொல்லல. நாளைக்கு உள்ள விதியை பத்தி பேசக்கூடாது, நேத்து உள்ள விதியை பத்தி பேசலாம். என்ன உங்களுக்கு நடந்துருச்சோ அது உங்களுக்குள்ள விதி, போன வருஷம் என்ன நடந்துச்சோ போன வருஷத்து விதி, ஒரு நிமிஷத்துக்கு முன் இப்ப கரண்ட் போனிச்சு அது நம்ம எல்லாருடைய விதி, அதை சொல்லலாம். எப்ப கரண்ட் வருங்கிறது நம்ம நம்ம விதி கிடையாது, தெரியாது நமக்கு. அதுக்குள்ள ஜென்ரேட்டர் போடணும், அதுக்குள்ள முயற்சி எல்லாம் பண்ணணும், பாடுபடணும், மனிதன் அது உழைப்புக்கு தடையா நிக்கல. இதுதான் இந்த சித்தாந்தத்துக்கு வந்து இவர் கேட்ட மாதிரியான நெருடல் வந்து நபிகள் நாயகம் கொண்டு வந்தவங்களுக்கே அந்த ஒரு நெருடல் இருந்து இறைவன் அது ஒரு தத்துவம் வச்சிருப்பான், நம்பிக்கை அடிப்படையில் ஏத்துக்கிற வேண்டியதுதான். இதை ஒன்ன மட்டும் மட்டும் பேசாதீங்க அப்படின்ட்டாங்க. அது விஷயமா நீங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் இஸ்லாமே சொன்னதுதான், அதுதான் திருப்பி திருப்பி சொல்ல போறோம். அதனால இது கரெக்டா என் அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கன்னா சொல்ல இயலாது, எங்களுக்கு சொல்ல இயலும்னா நபிகள் நாயகம் சொல்லிருப்பாங்க. நபிகள் நாயகம் சொல்லாத பிடிச்சிட்டு என்ன சொல்ல சொல்லுன்னா, நான் வந்து கடவுள் தூதர் கிடையாது, நாங்க ஒத்துக்கிறவ செய்வோம், அதுல ஒரு நெருடல் இருக்குது, அதுல நன்மையும் இருக்குது. அப்படிதான் எங்களை இஸ்லாம் நம்ப சொல்லுது. அதை பத்தி கேக்குறாரா, தெரிவிக்கப்பா. இந்த குரானை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் பொருட்டு எளிமையாக அமைத்துள்ளோம்னு சொல்லியிருக்கு குரான்ல. அப்படி இருக்கும்போது குரான்ல உள்ள ஒரு வசனத்துக்கு இறைவனாலேயே மனிதர்களுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுக்க முடியல. அதாவது மனுஷன் வந்து நம்புவதே விதியை நம்பிதான் அதுல இஸ்லாத்திலே இணைய முடியும், சொர்க்க மறுமையில உண்டுன்னு சொல்லி. அப்ப அதே சரியான முறையில விளக்க முடியாம இறைவனுக்கே சொல்ல முடியல. மனிதனுக்குள்ள பலகீனம் இறைவனுக்கு இருக்க கூடாது. மனித இறைவனாலேயே அந்த விஷயத்தை சொல்ல முடியலன்னா அப்ப அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு அர்த்தம்.
இதுக்கு நீங்க சொன்ன பதில் தான் நான் மலுப்பல் ஆரம்பத்தில் சொன்னது. மலுப்பல் சொல்றது எதை வச்சு நான் சொல்றதுன்னா, அதோட அர்த்தம் வந்து எனக்கு சில கேள்விகள் கேட்கும் போது அதுக்கு நீங்க நேரடியான ஒரு கேள்விதான், இந்த ஒரு கேள்விதான் சொல்லுங்க, சில கேள்வி சொல்லாதீங்க. எந்த கேள்வி மலுப்பலான கேள்வி நான் சொல்லாமா? எந்த கேள்வியை கேட்டாலும் மலுப்பல் மலுப்பல்லாம் இருக்காது. நீங்க மலுப்புறீங்கிற உதாரணத்துக்கு ஒரு கேள்வி நான் சொல்லலாமா? உதாரணத்துக்கு சொல்ல முடியாது, முடிஞ்சு பேசுவோம். என் மதம் வாய்ப்பு கூடாது, கண்டிப்பா பேசிப்போங்க. நீங்க நான் அஞ்சு மணி வரைக்கும் நிகழ்ச்சியில் குரான் தெளிவானது, எளிதில் விளக்க முடிஞ்சது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குரான்.